மற்றும் இங்கு குழுமி இருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, என்னுடைய சொந்த ஆத்தவங்க வந்திருக்காங்க, நண்பர்களே, மாணவர்களே, அமைதியாக இருந்து பார்த்துக் கொண்டிருக்கும் குழந்தை தெய்வங்களே, என்னை இந்த பட்டிமன்றத்துக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று கேட்கும்போது எனக்கு மிகவும் தயக்கமாக இருந்தது. அதற்கு இரண்டு காரணங்கள். ஒன்று, சின்னப்பன் அண்ணன் அவர்கள் இந்த நாட்டில் தலைமை தாங்குவதற்கு ஒரு இலக்கணம் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தலைமை தாங்கி யாரும் தலைமை தாங்குவது சாமானியர்கள். அதிலும் அவருடைய ஒரு தனி சிறப்பு என்னவென்றால், ஒவ்வொரு தலைக்கும் ஒவ்வொரு சொல், அந்த ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு அக்ஷரம் வரைக்கும் அவர் அர்த்தம் சொல்லுவார்கள். அந்த திறமை பெரும்பாலானது கிடையாது, எனக்கு அறவே கிடையாது. அதிலும் இன்று பேசுகிற பல பேரும் ஒரு பெரிய மாபெரும் தப்பு செய்கிறார்கள், அதை உடனடியாக திருத்திக் கொள்ள வேண்டும். தமிழறிஞர் முனைவர் நண்பர், அப்புறம் தமிழறிஞர் அருண்மகன் என்று சொல்வது அறவே ஏற்றுக்கொள்ள, அவர்கள் மலை நான் மழு. தமிழை பொறுத்தவரையில் அவர்கள் சொல்லி அதே வயல் என்னுடைய பெயரை உச்சரிப்பது அறவே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த தவிர இனிமேல் செய்ய வேண்டாம். நான் வந்து தமிழ் ரசிகன், அவ்வளவுதான். ஒரு 40 ஆண்டுகளுக்கு தமிழ் படித்தவன் என்ற ஒரே தகுதி உண்டு. ஆனால் தமிழ் இன்றைக்கு ஆர்வம் உண்டு. அதற்கு என் தாயும் தந்தையும் தான் மிக முக்கியமான காரணம். இன்னொரு காரணம், நான் ரொம்ப தயங்குவது இந்த தலைப்பு. இந்த தலைப்பு இப்போ என்ன பண்ண நீங்க இருந்திருந்தால் மிக தெளிவாக அதை குட்டுப்பிட்டு வைத்திருப்பாங்க. இந்த தோல்வியடையும் இந்திய திருமணங்களுக்கு பெரும் காரணமாக இருப்பது ஆண்களின் அதிகாரமே பெண்களின் பிடிவாதமே என்று சொல்லியிருந்தார்கள். தோல்வின்னா என்னன்னு எனக்கு தெரியும், பல முறை அனுபவப்பட்டவர்கள். இந்திய திருமணங்களை பற்றி ஓரளவு தெரியும். அப்போ சொன்னதில் எனக்கு இந்திய சமுதாயத்தை பற்றி ஒரு பரிச்சயம் உண்டு. இந்த பெண்களின் பிடிவாதத்தை பற்றி எனக்கு மிக நன்றாகவே தெரியும், நன்றாகவே தெரியும். ஆனால் இந்த ஆண்களின் அதிகாரம் என்பதை பற்றி எனக்கு அறவே எதுவும் தெரியும், அனுபவம் கிடையாது. அதனால எங்க வீட்டிலே ரொம்ப புத்திசாலி என்னோட அண்ணன் செங்குட்டு வந்தான். அறிவிப்பு கேட்டேன், ஆண்களின் அதிகாரம் என்ன, அடப்பட பயிற்சிகளா, இது எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உண்மையிலிருந்து தலைமை தான். அவர்கள் என்னைத்தான் முதலில் கேட்டார்கள், அது உண்மை. என்னுடைய அண்ணன் தான் முதலில் கேட்டார்கள். ஆனால் அவர்கள் என்னை வந்து மாற்றிவிட்டு இன்றைக்கு வந்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை. பிறகு நான் எனது வீட்டில் உள்ள அத்தாரிட்டியை கேட்டேன், இந்த மாதிரி பேச கூப்பிடுறாங்க போகலாமா, அங்கே நீங்க என்ன போய் பேச போறீங்க. அதோட எங்க வீட்டில் ஒண்ணு என்னன்னா, சில சமயம் என்னுடைய மனைவியோட ஒரு வாரம் மட்டும் பேசாம இருக்குது. காரணம் என்ன, அவங்க பேச முடியல, யாரும் இடம் கிடைக்க முடியாது. இந்த வாய்ப்பு வந்ததுனால போய் பேசுறேன். ஆனா நீங்க என்ன பேசினாலும், அவன் மற்றவங்க என்ன பேசினாலும் முடிவு எதுன்னு உங்களுக்கு தெரியணும்னு தான் அப்படின்னாங்க. அதுல ஆண்கள் அதிகாரமா பெண்களுக்கு முடிவு இப்பவே நீங்க முடிவு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எந்த விதமான நான் நடுவர் இருக்கிறதா, யார் என்ன சொன்னாலும் அவர்களுடைய பல திறமைகளை வைத்துத்தான் முடிவு சொல்ல விரும்புகின்றேன். இன்னொன்று, இந்த தலைப்பை பற்றி நான், அதாவது இந்த பட்டிமன்றத்தை பற்றி, அந்த பட்டிமன்றம் நடக்கின்ற அங்குதான் பல பேர் வந்து பேசுவார்கள். ஆனால் இதை ஏற்பாடு செய்த எனது தம்பிகள் மிக முன்னேற்பாடாக ஒரு நாள் வர சொல்லி இதனுடைய தலைப்பு எல்லாருக்கும் ஏற்றதாக இருக்கின்றதா, இதற்கு என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும், அதை பற்றி ஒரு பட்டிமன்றமே நடத்தினோம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் போய்விட்டு கடைசியாக எந்த தலைப்பை ஏற்பாட்டாளர்கள் கொடுத்தார்களோ அதே தலைப்பில் பேசுவதாக முடிவு செய்யப்பட்டது. ஆனால் ஒரு சில விஷயங்களை அவர்கள் தெளிவுபடுத்திவிட வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார்கள். அந்த வகையில்
தோல்வி என்றால் தோல்வி அடையும் திருமணங்கள், தோல்வி என்றால் அது மன முறிவுக்கு செல்வதுதான் தோல்வி என்று நாம் கொள்ள வேண்டியது. பல நிலைகளில் நாம் தோல்வியை சந்திக்க முடியும். எனவே அவர்கள் பேசும் போது தயவு செய்து இந்த பெற்றோர்களுக்கு செய்து குற்றம் உதவி செய்ய வேண்டும். எனதான் இங்கே இவர்கள் எல்லாம் பெருமுயற்சி செய்து இங்கு பேச வந்திருக்கின்றார்கள். கொஞ்சம் அமைதியாக இருந்தால்தான் நாம் பேச முடியும். அந்த தோல்வி என்றால் இது மனமுறிவு மட்டுமல்ல, மனமுறிவுக்கு முன்பாகவே பல நிலைகளில் நாம் தோல்வியடைய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அதையும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அது சரியான கருத்தாகத்தான் எனக்கு பட்டது. அடுத்தது இந்த ஆண்களின் அதிகாரம் பெண்களின் பிடிவாதத்துல அவரவர்களுக்கு அதிகாரம் பிடிவாதம் தெளிவாக தெரிகின்றது. ஆனால் ஆண்கள் யார் பெண்கள் யார் என்று சந்தேகம் உள்ளது. ஏன் சந்தேகம் இருந்தால் பெண்கள்னு சொன்னா நம்ம குடும்பத்தில் தெரியும், மனைவி மட்டும் பண்ணல மாமியாரும் பண்ணல. அதனால மாமியாரின் பிடிவாதம் திருமணத்தின் தோல்விக்கு காரணமாகின்றதை பற்றி எல்லாம் பேச வேண்டி வரும். ஆகையினால் இந்த பட்டிமன்றத்திற்கு நாம் போட்டுக்கொள்ள வேண்டிய வட்டம், ஆண்கள் என்றால் கணவன்மார்கள், பெண்கள் என்றால் மனைவிமார்கள், அவர்கள் தான். ஆக இந்த டெஃபினிஷன், இந்த வட்டத்தோடு இந்த பட்டிமன்றம் தொடங்குகின்றது. இந்த பட்டிமன்றத்தில் இரண்டு படைகளுக்கு அமர்ந்திருக்கின்றார்கள். அதிகாரப்படையின் தளபதிக்கு முதலில் 10 நிமிடங்கள் கொடுக்க போகின்றோம். அவருடைய பரிவாரங்களுக்கு ஆளுக்கு 6 நிமிடங்கள் பேச அனுமதிக்கப்படும். அதே மாதிரி பிடிவாதப்படையின் தளபதிக்கும் 10 நிமிடம் முதலில், அப்புறம் ஆளுக்கு 6 நிமிடம். இந்த இரு படைகளும் ஒட்டி மோதிக்கொண்டபின் அந்த தளபதிகள் இருவரும் கடைசியாக ஒரு இறுதி மூச்சு போராட்டமாக ஒரு முயற்சி செய்வார்கள். அதற்கு ஆளுக்கு 5 நிமிடங்கள். இதுதான் இந்த பட்டிமன்றத்தின் சட்டங்கள். எனவே இந்த இணை